வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ் யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார். இன்றைக்கி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தவறாமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விதமான டாபிக்ஸில் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு சின்ன கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டாப்பிக்கில் கவர் பண்ண முடிஞ்சதுன்னா தவறாமல் நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் வேறு கேட்டாலே சும்மா அதிரதில்லை அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு டைலாக்காக இருக்கும். பிகாஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது நிறைய பேரை வந்து அஃபெக்ட் பண்ணுது லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன். அது வந்து ஸ்கூல் கோயிங் கிட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இட் நேம் எனிபடி, யாரை வேணால் நினைங்க. இப்போ நிறைய நம்ம பேசுகிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம், மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறோம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஏன்னா இது வந்து லைஃபையே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து யுவர் பாடி இஸ் ரியாக்ஷன் டு ஃபிசிக்கல், இமோஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் தான் ஸ்ட்ரெஸ். அதாவது உங்கள் பாடி வந்து ஒரு ஃபிசிக்கல் இல்லை இமோஷனல் இல்லை ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷருக்கு உங்கள் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது ஸ்ட்ரெஸ்ஸு. உங்களால் வந்து ஒரு ஃபிசிக்கல் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் முடியாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்கள் பாடியை வந்து அதை காட்டி கொடுக்கும். ஒரு இமோஷனல் ப்ரெஷர் வருது இல்லை சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்கள் பாடி வந்து ரியாக்ட் பண்ணும், அது வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லும். அது வந்து உங்கள் பாடி உங்கள் மனசு இதெல்லாம் சொல்கிறது தான் ஸ்ட்ரெஸ். உங்களால் அந்த ஃபீலிங்கை சொல்கிறது தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு. அது தட் இஸ் தி அவுட்கம். ஆக்சுவலி இட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் யுவர் பாடிஸ் ரியாக்ஷன் டு ஃபிசிக்கல் இமோஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர். இந்த இதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷபா, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும் அப்படின்னாலே அந்த டாபிக் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மேஜராக ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் அ டெய்லி பேசிஸ் ஒரு நாளில் எவ்ரிடே நம்ம பண்ணுற ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்னால நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த ஸ்ட்ரெஸ் அக்கூமுலேட்டை வந்து அது க்ரானிக் ஆகிடும். இது வந்து டெய்லி பண்ணி வர்றது அந்த சிறு தொழில் பெருவெல்லாம் ஆகிற மாதிரி டெய்லி ஸ்ட்ரெஸ் எடுத்து அது என்ன வேணால் இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் நாளையாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் ஒர்க்குனாலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் மேனேஜர் கொடுக்குற ப்ரெஷர்னாலையாக இருக்கலாம், இது என்னவாக வேணா இருக்கலாம். அது வந்து டெய்லி அக்குமுலேட் ஆகி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக் ஆகிடுது. க்ரானிக் அப்படின்றது வந்து இம்மிடியட்டாக மாற்ற முடியாது, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் எஃபர்ட். ஸோ அந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிப்படுது. எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அக்யூட்டாக இருக்கும் போதே ஹேண்டில் பண்ணுறேங்க. இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, அது சிம்பிளாக எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை க்ரானிக்காக வளர விடாதுங்க. ஏன்னா க்ரானிக்காக வளர விட்டிங்கன்னா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் லாட் ஆஃப் எஃபர்ட் டு கெட் அவுட் ஆஃப் தட் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் ரெண்டு விதமான மேஜர் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் அவைலபிள் ஆர் த பைஃபர்கேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, ஐயோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்ப்பா, நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இதை நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த நிறைய பேர் சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து என்ன தெரியணும்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. சில பேரால் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும், சில பேரால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் தோனி,
அவருக்கு இல்லாத ப்ரெஷரா அவருக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா அப்பவும் காமா ரிலாக்ஸ்டா எப்படி கேப்டன்சி பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமாலையும் தோனி ஆக முடியாது, பட் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியில் வர முடியும். ஈஸியாக வெளியில் வர முடியும் அப்படின்றத சொல்கிறத விட வெளியில் வர முடியும், ஏன்னா அதுக்கான எஃபர்ட்டை வந்து நீங்கள் தான் எடுத்தாகணும். டக்குன்னு ஒரு மாத்திரை போட்டால் ஸ்ட்ரெஸ் போயிடாது. எஸ் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். யூ ஹாவ் ஹெல்ப் தட் கேன் பி ஷார்ட் ஃபார், பட் வந்து நம்மளாலேயே அது பண்ண முடியும் அப்படின்றது தான் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் வந்து இஸ் தி அடிக்குவேட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இந்த பாடி. ஸ்ட்ரெஸ் ஆனாலே இந்த பதட்டம் ஆகும், ஹார்ட் பீட் அதிகமாகும், நிறைய வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இல்லை நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். உங்கள் ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். ஓகே, மென்டலி யூ வில் கெட் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் யூ வில் பி இமோஷனலி டாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களோட பாடிக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் வேணும் ஆன் அ டெய்லி பேசிஸ். இதுக்காக நான் ஜிம்முக்கு போகணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லல. ரெகுலர் எக்ஸசைசிங் இஸ் ரிக்வயர்ட். ஒரு பிரிஸ்க் வாக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம். யூ ஷுட் கெட் இன் டு அன் ஆக்டிவ் எக்ஸசைசிங் ரெஜிமெண்ட் ரெயின் லேடிஸ் அண்ட் ஜென்மென். அதாவது எக்ஸசைசிங்ன்றது பார்ட் ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ் ஆகிடணும். டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரிஸ்க் வாக்கிங் போவேன், எனக்கு ஒரு டாக் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போவேன். இல்லை இப்போ கோவிட் டைம், என்னால் வெளியில் அவ்வளோவா போக முடியல, அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அப்படின்னா அதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. வீட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எக்ஸசைஸ்ன்றதை வீட்டுக்குள்ளே தவறாமல் பண்ண முடியும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ கெட் இன் டு அன் ஆக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்ஸசைசிங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் எக்ஸசைசிங்னால என்ன ஆகுது அப்படின்னா யுவர் பாடி கெட்ஸ் எனர்ஜைஸ். ஒன்ஸ் யுவர் பாடி கெட்ஸ் எனர்ஜைஸ், யுவர் மைண்ட் கெட்ஸ் எனர்ஜைஸ். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இன்டர் கனெக்டட். ஸோ இந்த எக்ஸசைசிங்கிறது ஒரு ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு கிடையாது, வீட்டில் நல்ல எக்ஸசைசிங் ரெஜைமை கொண்டு வாங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ லேவ் டு டூ. த செகண்ட் திங் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஈட்டிங் வெல். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், நிறைய பேர் இந்த ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பர் அடிக்குவேட் நியூட்ரிஷனல் ஃபுட் எடுக்க மாட்டாங்க. நம்ம பாடிக்குன்ற ஒரு நாளைக்கு இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் தேவை, கேலரிஸ் தேவை அப்படின்றது இஸ் ப்ரூவன் பை சயின்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ சாப்பிட்றோன்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உங்களோட நியூட்ரிஷனல் வேல்யூவை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்றது பார்க்கணும். இல்லை எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஏன் டயர்டாக ஃபீல் பண்ணுறோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம், என் பாடியில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனர்ஜி இல்லை. ஸோ இன்னும் அடிஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டயட் பிளானை கொண்டு வாங்க. நான் இந்த அடிக்குவேட் ஃபுட் சாப்பிடுவேன் ஆன் அ ரெகுலர் இன்டர்வல், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷனல் ஃபுட்டாகவும் சாப்பிடுவேன் அப்படின்றது இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீப் யுவர் பாடி ஹைட்ரேட்டட். நிறைய தண்ணி குடிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் நாட் ரிக்வயர்ட். யுவர் பாடி வில் டெல் யூ வென் யூ ஆர் தேர்ஸ்டி. வென் யூ ஃபீல் தேர்ஸ்டி தண்ணி குடிங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இம்மிடியேட்டாக தண்ணி குடிங்க. இட் வில் காம் யூ டவுன். இட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இட் வில் காம் யூ டவுன். அது புரிஞ்சுக்கோங்க. இனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ரிக்வயர்ட் இன் யுவர் பாடி பிகாஸ் யூ ஷுட் நாட் கெட் டீஹைட்ரேட்டட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அதுக்கப்புறம் என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் டேக் அ பிரேக்குங்க. டேக் அ சில் பில், டேக் அ பிரேக். இட்ஸ் ஓகே, சே ஐ எம் ஃபீலிங் அ லாட் ஸ்ட்ரெஸ்ட், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்றத பிரேக் எடுங்க. நல்லா தூங்குங்க. திஸ் இஸ் வெரி வெரி ரிக்வயர்ட். அந்த பிரேக்குன்றது உங்கள் பாடிக்கு தேவை, உங்கள் மைண்டுக்கு தேவை, இது ரெண்டுமே தேவை. உங்களால் அந்த டெய்லி ஆக்டிவிட்டியை கண்டினியூஸாக பண்ணும் பொழுது முடியலை அப்படின்னு தோணும் போது டேக் அ பிரேக். வாட் மோர் இஸ் ரிக்வயர்ட் தென் லைஃப்? ஸோ திஸ் நாட் மெனி பீப்புள் டூ. அந்த பிரேக்குன்றதை எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த பிரேக்குன்றது இப்போ அவசியம் இல்லை. ஆல்ரெடி எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வந்தேன்னா இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. டோன்ட் டூ தட். அந்த டைமில் பிரேக் எடுத்துருங்க. அக்கூமுலேட் பண்ணாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸை, குரானிக் ஆக விடாதீங்க.
then the most important thing is pathinga appadina start spending time with children ladies and gentlemen veetla vande kulandhigal irundanga appadina konjam adhigamana time avangaloda selavu pannunga because you will have a lot of fun with them avanga kitta and stress alla maranduruvom and stress open a avanga kitta konjam time spend pannuvanga this is very important because your body kedaiyadhu your mind gets relaxed when you really spend time on the குழந்த தன்னத்தில் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வர எங்கேயுமே கிடைக்காது ஸோ வீட்டில் குழந்தைங்கள இருந்தாலோ பக்கத்து வீட்டில் இருந்தாங்களோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் வித் தெம் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ நீட் டு டூ இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா டாக் டு பீப்புள் நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வி டோன்ட் டாக் அபவுட் ஆர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் டு அன் அதர் பர்சன் ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க என்ன நினச்சிருவாங்களோ அவங்கள நம்ம என்ன சின்ன பையனா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளோட ப்ராப்ளம் போய் இன்னொருத்தங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்போ ப்ரெஷர் குக்கர்னாலும் ஒரு வெட்டிங் அவுட் இருக்குங்க அந்த ஸ்டீம் வெளில வந்தாகணும் அப்போ தான் சாதம்ன்றது குக் ஆகும் எல்லாம் உள்ளே வச்சுட்டு இருந்தாலும் டால் அப்படின்னு வெடிச்சிடும் ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் அந்த வெண்டிங் அவுட் அப்படின்றது தேவை அந்த வெண்டிங் அவுட்டு தான் டு டாக் டு பீப்புள் எல்லாருக்கிட்டையும் பேசாதீங்க பீப்புள் ஹூ யூ ரியலி ட்ரஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க உங்களை பற்றி அக்கறைப்படுறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் யார் அந்த ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மூணு பேர்கிட்ட பேசுங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேளுங்க பிகாஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்ச் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா ஒன்று கொடுக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் எடுங்க ஸோ டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பட் இதில் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வென் யூ டாக்கிங் டு அ பர்சன் அந்த பர்சன் வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக எடுக்காதீங்க நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் இருக்கிற பர்சனாக எடுக்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க ஒரு நெகட்டிவான பர்சன் கிட்ட போய் நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா ஆமாம் எனக்கும் இப்படி இருக்குது லைஃபே இப்படி தான் கொரோனாலேயே வந்து பிஸ்னஸஸ் நடக்கலை எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்ண போகிறோம்னே தெரியாது இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போட்டுருவாங்க ஸோ நீங்கள் பேசக்கூடிய ஆள் வந்து பாசிட்டிவான பர்சனாக ஒரு ஆப்டிமிஸ்டாக அவங்களால அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பேசுங்க இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் ஆப்டிமிஸ்டாக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் மேலே வந்து ஒரு அக்கறைப்படுறவராக இருக்கணும் ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் பட் யூ நீட் டு இன்வெஸ்ட் த டைம் ஆன் தட் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இந்த பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புள் உங்களோட க்ளோஸ் கம்யூனிட்டியில் க்ளோஸ் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எதுவுமே முடியலப்பா எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா இது எல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா யூ காட் இன் டு த ஸ்டேஜ் ஆஃப் அக்யூட் ஸ்ட்ரெஸ் லேடிஸ் அண்ட் ஜென்மன் யூ நீட் டு டேக் கைடன்ஸ் ஃப்ரம் அ சைக்காட்ரிஸ்ட் ஆர் சயின்ஸ் ப்ராக்டிஷனர் டேக் சம் ஹெல்ப் ஃப்ரம் தெம் தர் சயின்ஸ் இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம பேசவே மாட்டேன்றோம் அதில் ரொம்ப தயக்கப்படுறோம் ஒலிம்பிக்ஸில் பாருங்கள் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னால எவ்வளோ ஒண்டர்ஃபுல் பிளேயர்ஸ் என்னால் ஆட முடியாது அப்படின்னு வெளியில் வந்திருக்காங்க எனக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வந்து என்னோட மென்டல் ஹெல்த் பீயிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டே வெளியில் வந்திருக்காங்க அவ்வளோ பெரிய ஆத்லீட்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ண முடியல மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் நம்மளும் அந்த ப்ரெஷரில் தான் இருக்கும் என்ன நம்ம வாழ்க்கையிலையும் அவ்வளோ ப்ரெஷரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஒலிம்பிக்ஸ் வேணால் நம்ம போகாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளோட வாழ்க்கை டெய்லி ஆக்டிவிட்டீஸே ஒரு போராட்டம் தானே ஸோ கோ டேக் மெடிக்கல் ஹெல்ப் இட்ஸ் நத்திங் ராங் நம்ம கம்யூனிட்டி இதில் தான் இந்த மெடிக்கல் ஹெல்த்தை வந்து அதுவும் மென்டல் ஹெல்த்தை வந்து பேசுறதுக்கே ஒரு கஷ்டமான ஒரு இதுவை வச்சுக்கி நம்ம பேச மாட்டேன்றோம் Please don't do that, ladies and gentlemen. Get a medical help when it is required. You would know when it is required. Don't feel bad. Just go visit a psychiatrist. Take help. இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி டாபிக்ஸில் வீடியோஸ் பார்க்கணுன்றத ஒரு சின்ன கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டாப்பிக்கை கவர் பண்ண பார்க்குறோம் நம்ம சேனலில் இஃப் இட் இஸ் ரிலவென்ட் டு அவர் சேனல் ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ் யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார் சைனிங் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்